கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைச்சர் சரோஜாவை வரவேற்று பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சரோஜா தலைமையில் நடைபெறவுள்ளது. அதற்காக அமைச்சரை வரவேற்று சாலையின் இருபுறமும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பேனர் விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் இளம்பெண் சுபஸ்ரீ உயிரிழந்ததை அடுத்து பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர் வைக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் நாகர்கோவிலில் அமைச்சரவை வரவேற்று அதிமுக சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன.